హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్ రౌండర్ యూట్యూబ్ ఛానల్. క్రికెట్ దా, ఐపీఎల్ దా, చేపక్ దా. ఎస్, నీ చెన్నై సూపర్ కింగ్స్ వర్సెస్ పంజాబ్ మ్యాచ్ இருக்கலாம் மதியம் 3:30. சோ என்னோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், பென்ச் ஸ்டோக்ஸ் விளாட் வரா இல்லையா, இது பத்தி கொஞ்சம் ஆலோசலாம். எப்போது மேட்ச் முன்னாடி போடுறது என்ன, இப்ப டைம் இல்ல, மதியான மேட்ச்ல இந்த டூ யூ நோ, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தோனியா ப்ரொமோட் பண்ணி மேல வரலன்னு பிராவோ சொல்லியிருக்காரு. டைம் கிடைச்சு அதை போடுறா, என்னன்னா நாளைக்கு போற அந்த டீடைல் எல்லாம். ஏன்னா மதியான மேட்ச் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், கிடக்கிற பிளேயிங் 11 சொல்லிடுறேன். ரைட், பஞ்சாப் கிங்ஸ் ட்ரிக்கி சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஓப்பனிங் கேம் 2 ஜெயிச்சாங்க, அப்புறம் விளையாண்டு மற்ற 6 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, தோத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் திங் தே வாண்ட் இஸ் பிளேயிங் அட் சென்னை. ஆமா, வித்தின் 40 ஹவர்ஸ்க்குள்ள. ஏன்னா முந்தைய நேரம் தான் தோத்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், உங்களுக்கு தெரியும். 257 அடிச்சாங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், இவங்களால 202 தான் சேஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதனால வித்தின் உடனே டிராவலிங் வர சென்னை வந்தாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமே கிடைக்கல, இந்த ஹீட்ல என்ன பண்ண போறாங்கன்னு குட் ரெக்கார்டு. விசிட்டர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் ஜெயிச்சிட முடியாது சென்னை சேப்பா கிரவுண்ட்ல. தே ஹாவ் அ வரி, ராகுல் சால் மெயின் ஸ்பின்னர் தான் இங்க எடுப்படும் சென்னையில. ராகுல் சால் கடைசி 5 மேட்சா ஒரு வீட் கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. லாட் ஆஃப் வரி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் தான். சென்னை எஸ் ஹோம் டெரிட்டரி. பிச்சர் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடும் போது லோ அண்ட் ஸ்லோ ஆயிடுச்சு, 137 அடிக்க முடியுது எஸ்ஆர்ஹெச். அதுவே 18th 19th ஓவர்ல தான் சேஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கே. இந்த 200 ரன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வருமா என்னன்னு தெரியல. டே மேட்ச், வெயில் பயங்கரமா அடிக்குது. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கிறது பெட்டர், பட் தோனி யூனோ யூ ஹாவ் இஸ் ஓன் ஐடியா. டீம் லெவன் பார்ப்போம் என்னன்னு. சென்னைக்கு வந்து நோ நத்திங் மச் டு வரி. ராஜஸ்தான் ராயல்ட்ட தோத்தாங்க எஸ், பட் இப்ப ஃபெமிலியர் டெரிட்டரிக்கு வந்துட்டாங்க, ஹோம் கிரவுண்ட், ஹோம் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எஸ் இண்டிகேஷன் ஆஃப் த பிச், நான் சொன்ன மாதிரி 137 அது 160 தான் வரும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், பென் ஸ்டோக்ஸ் விளையாட வர மாட்டாங்க சொல்லு டக்குன்றீங்களா, பென் ஸ்டோக்ஸ் விளையாட மாட்டார் தான் நினைக்கிறேன். விளாண்டா அவங்கள மாதிரி நானும் ஹாப்பி தான், ஏன்னா மோஸ்ட்லி டீம் மாற்ற மாட்டார். ஒன்று போன மேட்ச் கல்கட்டா கிரேட்டர் எதிராக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி ஏதோ சின்ன நிகழ்வு வந்துச்சு, அது ஈலாக 1 வீக் ஆகும்னு மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தா இன்னைக்கு விளையாடுறது டவுட் தான். பட் இவ்வளோ பெரிய பிளேயர் வரும் பெஞ்சிலேயே உட்காந்துட்டு போவாரா, இன்னும் முடிய போகுது. இன்னைக்கு 9 மேட்ச், அதுக்கப்புறம் 5 மேட்ச் தான். எனிவே பிளே ஆஃப் அப்புறம் இருக்க மாட்டார், ஏன்னா மே 26 மேட்ச் இருக்கு அயர்லாந்து கூட. ஸோ பிக் வரி. அண்ட் சென்னை பிச்சினாலும் பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் கூட தேவைப்படாது, பாப்பா என்ன ஆகுது. ஐ டோன்ட் திங்க் ஹில் பிளே, நீங்கள் விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். விளாண்டா அல் பி ஹாப்பி லைக் ஆஸ் இ செட். சரி, பிளேயிங் லெவன் சொல்லு. யா, மோஸ்ட்லி அதே தான், அது ஈஸி பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ட் பண்ணுறது. சென்னை கெய்க்வாட், கான்வே, ரஹானே, டூபே, மொயின் அலி, ஜடேஜா, எம்எஸ் தோனி, துஷார் தேஷ்பாண்டே, பத்தி ரஹா, தீக்ஷனா, ஆகாஷ் சிங், 3 ஃபாஸ்ட் பாலர், 3 ஸ்பின்னர். பென் ஸ்டோக்ஸ் வந்தால் மேபி பத்தி ரானா உட்காரலாம், இல்லைனா மொயின் அலி உட்காரலாம். மொயின் அலி உட்காரது டவுட் என்ன, யூ நீட் எக்ஸ்ட்ரா ஸ்பின். அப்படி மோயின் இல்லைன்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுவார்னா ஆகாஷ் எங்க கூட உட்கார வச்சுட்டு, இல்ல இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் துஷார் உட்கார வச்சுட்டு ஸ்பின்னரை கொண்டு வரலாம் சொல்லாங்க. ஏன்னா 3 ஸ்பின்னர் மினிமம் 12 ஓவர் ஸ்பின்னர் போடணும். அதில் சாட்னர் இருக்காரு, என்ன பண்ண போறாரு தெரியல. தோனி வில் டேக் த கால், டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் தான் ஏகப்பட்ட குளறுபடி. சாம் கரன் திடீர்னு தவன் கேப்டன், திருப்பி அவர் கேப்டன், யுவர் இன்ஜுரி, சோ மெனி ஃபேக்டர்ஸ், இவங்களுக்கு டிஸ்டர்ப். எந்த பேட்ஸ்மேன் எங்கே அனுப்புறதுன்னு தெரியல. ஷாருக் கான்லாம் இன்னும் டாப் ஆர்டர் பிளேயர், நம்பர் 5 பிளேயர், விளையாடுறது 20 ஓவர் மேட்ச், 8வது நம்பர் அனுப்புறீங்கன்னா அது போலரோட ஸ்லாட். சரி, அவர் போலிங்கானு போட வைக்கிறீங்களா, அதுவும் போட வைக்கிறது இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களோட இதில் ஹோம் கிரவுண்டு ஷாருக் கான். எனிவே, இப்போ ஐ எம் இந்த ஐம் தி கோச், நம்பர் 5 அவருக்கு ஏறிடுவேன். எனிவே, இவங்க பேட்டிங் இப்படி தான் இருக்கும். தவன், யா தவன் இஸ் வெரி குட் அகைன் லெஃப்ட் ஹேண்ட், எஸ்பெஷலி ஜடேஜா கதிர 140 ஓவர் ஸ்ட்ரைக் ரேட். தவன், அதர்வா, லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராஜா, இந்த மாதிரி பிச்சில் நல்லா போலிங் வர போடுவார் ராஜா. ஜிதேஷ் சர்மா, ஐ ஆம் கீப்பிங் ஷாருக் கான் இயர், ஷாருக் கான், அப்புறம் தான் சாம் கரன், அப்புறம் ஹர்பிரீத், ரபாடா, ராகுல் சார் அண்ட் ஹர்ஷதீப் சிங், இது அவங்களோட 11 இருக்கும். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியல, திடீர் திடீர்னு இவங்க வராங்க அவங்க வராங்க, போக போக பார்ப்போம். அண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சென்னை 5 ஜெயிச்சிருக்கு, பஞ்சாப் 12 தான் ஜெயிச்சிருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஃபேவரட் டு வின், பாப்பா என்ன ஆகுதுன்னு. வெயில் பயங்கரமா அடிக்குதுப்பா, யார் யார் வெளிநாட்டில் இருந்து பாக்குறீங்களோ சொல்றேன், சென்னையில இப்போ செம்ம வெயில். மத்தியானம் 3:30 மேட்ச், ஃபர்ஸ்ட் 3:30 மேட்ச் பார் சிஎஸ்கே அட் சென்னை, பார்க்கலாம். ஈவினிங் போய் போலிங் போட ஈஸியா இருக்கும், பிரீஸ் வரும் மரீனா பீச்ல இருந்து. லெட் த கேப்டன் டேக் த கால். 2 ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் போகுது, ஜெயிக்கிறாங்க. நேற்று கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சாங்க ஒரு டீம், டக்கு ஞாபகம் இருந்தது. 2 மேட்ச் நடந்தது இல்லையா, குஜராத் ஒன்று ஜெயிச்சிருச்சு அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருச்சு நேற்று. எனிவேஸ், டைம் கிடைக்கல அதெல்லாம் ரிவ்யூ போட, சாரி. அண்ட் வியூஸ் நிறைய போகிறது இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணால் டக்குன்னு நம்பிக்கிட்டு 40 ருபீஸ் தான். இந்த வியூஸ் அவ்வளோ போல் சேனலும் வளரணும், யூடியூபே உங்களை ப்ரொமோட் பண்ணும்,
ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் போடுவாங்க உங்க கமெண்ட் பக்கத்துல கம்பல்ஷன் இல்ல இப்போ கேன் யூ கன் டு இட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சந்திக்க நன்றி வணக்கம்